वेलकम बैक शिवकुमार द क्रिएटर यूट्यूब चैनल एलेक्ट्रिकल कॉर्पोरेशन ऑफ इंडिया ईसीआईएल நிறுவனத்துல இருந்து ஒரு சூப்பரான ஜாபுக்கு கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்துல காலியாக இருக்கும் டெக்னிக்கல் ஆபீசர் பணியிடங்களை ஃபில் பண்ண ஏகப்பட்ட வேகன்சியை அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு தகுதியானவர்கள்லாம் யார் யார், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, மாத சம்பளம் எவ்வளவு, இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளவு போன்ற பல தகவல்களை நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இசிஐஎல் எனப்படும் மத்திய அரசு நிறுவனத்தில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் பணிக்கு நேர்காணல் நடக்குது. இதுக்கு பிஇ முடித்த பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். அணுசக்தி துறையின் ஒரு பகுதியாக இசிஐஎல் செயல்பட்டும் வருது. இந்த நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்த வேகன்சின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 300க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பார்த்தா 30/11/2021 படி விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சம் 30 வயதிற்கு மிகாதவர்களாக இருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், பிடபிள்யூடி பிரிவினருக்கு 10 ஆண்டுகளும் வயதில் தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, IEEE, இஎன்டி போன்ற பாடப்பிரிவில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட பிரிவில் 1 வருடம் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் நபருக்கு மாத சம்பளமாக முதல் வருஷத்தில் ₹25,000, 2வது வருஷத்தில் ₹28,000, 3 முதல் 5ஆம் வருடம் வரைக்கும் ₹31,000 வரைக்கும் மாத ஊதியமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல சேலரி தான் நான் சொல்லுவேன். விண்ணப்பதாரர்கள் பிஇ பிடெக் படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அனுபவத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/12/2021. சப்போஸ் இந்த போஸ்டிங் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இசிஐஎல் நிறுவனத்தில் நீங்களும் ஒரு எம்ப்ளாயியாக எனது வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.